ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வெல்கம் டு கிராஃப்ட் தமிழ் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய கிராஃப்ட் ஐடியாஸ் நம்ம சேனலில் பார்க்கலாம். இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் இந்த மாதிரி தெர்மோகோல் பிளேட்ஸ் வேஸ்ட்டாக கடந்துச்சு, அந்த பிளேட்ஸ் வச்சு தான் கிராஃப்ட் பண்ண போகிறோம். அதுவும் ரொம்ப சிம்பிளான கிராஃப்ட்டு, எல்லாருமே ட்ரை பண்ணலாம், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். பார்த்து முடிச்சுட்டு லாஸ்ட்டாக எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துகிட்டு அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் கட் பண்ணுற மாதிரி அது உள்ளுக்குள்ளே இருக்கு இல்லையா தட்டையாக, அந்த பீஸ் மட்டும்தான் நம்மளுக்கு வேணும். அந்த பீஸில் தான் நம்மளால் நினச்ச மாதிரி கட் பண்ண முடியும். அதனால் அந்த இடத்த மட்டும் ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ கட் பண்ணிவிட்டு ஸ்கேல் பென்சில் எடுத்துல அதில் ட்ரையாங்கிள் ஷேப் நான் போட போகிறேன். ட்ரையாங்கிள் ஷேப் எப்படின்னா நல்லா நெல்த்தாக இருக்கிற மாதிரி, லென்த்தாக இருக்கிற மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப் நான் போடுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே ஆப்போசிட் சைடில் இப்படி இப்படி மாற்றி மாற்றி போட்டுகிட்டே வாங்க. போட்டு வந்துட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியாக, குட்டீஸ் கூட ஈஸியாக இந்த மாதிரி ட்ரா பண்ணி கட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ ட்ரா பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து நீங்கள் இப்படி ட்ரையாங்கிள் ஷேப்பை ஆப்போசிட் சைடில் மாற்றி மாற்றி போட்டு கட் பண்ணும்போது நம்மளுக்கு நிறைய பீசஸ் ஒன்றா கிடைக்கும். அதனால் இந்த மாதிரி மாற்றி மாற்றி போட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் லென்த் லென்த்தாக இருக்கணும். நீங்கள் வந்து அந்த ஷார்ப் எட்ஜஸ், அந்த நுனியில் வந்து ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க கட் பண்ணும்போதே. இது எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு நம்ம லாஸ்ட்டாக கொஞ்சம் இதை பெண்ட் பண்ணணும். அதை நான் பெண்ட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் பீசஸ் கட் பண்ணி எடுத்தாச்சா, நெக்ஸ்ட்டு கொஞ்சம் சின்ன சின்ன ட்ரையாங்கிள் பீசஸாக நிறைய கட் பண்ணி எடுக்கணும். அதுக்கு வந்து அதே பிளேட்டில் கட் பண்ணி போட்ட கொஞ்சம் பீசஸ் இருந்துச்சுல அதை எடுத்துக்கோங்க. அதுலேயும் அதே மாதிரி தான், அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த தட்டையாக இருந்துச்சுல அந்த பீஸை மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுலேருந்து ஃபஸ்ட்டு சென்டரில் ஒரு கோடு போட்டுட்டு அதுக்கப்புறம் அதோடய சைடில் அதே மாதிரி சின்ன சின்ன ட்ரையாங்கிள் ஷேப் மாற்றி மாற்றி வரைகிறேன். இப்போ வரைஞ்சிட்டதுக்கப்புறம் அதை அப்படியே ரெண்டாக மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு கட் பண்ணும்போது ஒன்றா நம்மளுக்கு ரெண்டு ரெண்டு பீஸ் அப்படியே கிடைக்கும். ஓகே, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் எப்படி ட்ரையாங்கிள் ஷேப் போட்டிருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சின்ன பீஸாக தான் போட்டிருக்கேன். இப்போ இதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஒன்று கட் பண்ணும்போது ரெண்டு பீஸஸ் அதில் சேர்ந்து கிடைக்கும், ஏன்னா நம்ம மடக்கிருக்கோம்ல. அதனால் இப்போ இந்த மாதிரி நிறைய பீஸ் நம்மளுக்கு தேவைப்படும். இந்த மாதிரி நிறைய பீசஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ இதுலேயும் நிறைய பீசஸ் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்ம லைட்டாக இதை வந்து பெண்ட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி சின்ன பென்னு அதை யூஸ் பண்ணிவிட்டு லைட்டாக அதை வந்து பெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணோம்ல, அதை அப்படி பெண்ட் பண்ணும்போது இது வந்து தெர்மோகோல் பிளேட் அப்படிங்கிறனால லைட்டாக அது பெண்டாகி அப்படியே நின்றுக்கும், அது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் கொஞ்சம். அதனால் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி பிளேட்டில் நம்ம பண்ணும்போது. ஓகே, அவ்வளோதான். இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணிக்கோங்க. அந்த பெரிய பெருசாக பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையுமே அதே மாதிரி பண்ணிக்கோங்க. அது ரொம்ப ஈஸி தான். அதே மாதிரி தான் அந்த குட்டி ட்ரையாங்கிள் ஷேப் எப்படி பண்ணமோ அதே மாதிரி பெரிய ட்ரையாங்கிள் ஷேப்பையும் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இதெல்லாம் வச்சு ஒட்டி அசம்பிள் பண்ணுறதுக்காக ஒரு இந்த மாதிரி டப்பா எடுக்கிறேன். இது வந்து ஸ்லைம் அந்த டப்பா தான், இதுக்கு மூடிலாம் தேவையில்ல. நான் வந்து அந்த ரேட்டை கூட இன்னும் கிளிக்காமல் வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த டப்பாவை யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி கிராஃப்ட் பண்ண போகிறோம். ஓகே, இந்த டப்பா இல்லைனா நீங்கள் ஒரு சின்ன பேப்பர் கப் கூட எடுத்துக்கலாம். கொஞ்சம் லென்த் பேப்பர் கப் இருக்கும்ல, அது கூட எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஹாட்லூ வச்சு ஒட்ட போகிறோம். இந்த ஹாட்லூ இப்போ தான் நான் வாங்கியிருக்கேன், இது எப்படி இருக்குன்னு யூஸ் பண்ணது கிடையாது. இப்போ தான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ண போகிறோம் பெரிய ஹாட்லூ. ஓகே, இது வந்து எங்களுக்கு ரிலேட்டிவ் கடையில் இருந்துச்சு, ஒரு பீஸ் தான் இருந்துச்சு. லாக்டவுனில் வந்து விற்றாலும் விற்றுன்னு சொன்னாங்க. எனக்குமே இது மாதிரி யூஸ் பண்ணணும் ஆசையாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சரி எனக்கே கொடுங்கன்னு சொல்லிட்டு கம்மி ரேட்டுக்கு நான் அவங்ககிட்ட சொல்லி வாங்கிட்டேன். ஓகே, அந்த ஹாட்லூ வச்சு இப்போ நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து அந்த பாட்டில் எடுத்தோம்ல, சாரி அந்த டப்பா எடுத்தோம்ல, அந்த டப்பாவுக்கு உள்ளு சைடு வந்து நம்ம இந்த மாதிரி ஹாட்லூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை எடுத்து இப்போ நான் ஒட்டுற மாதிரி ஒட்டிக்கோங்க. நம்ம வந்து இப்படி பெண்ட் பண்ணோம் இல்லையா, அந்த பெண்ட் பண்ணது வந்து வெளியில் இருக்கணும் சரியா, அந்த மாதிரி வச்சு ஒட்டிக்கோங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதே மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமாக ஹாட்லூ அப்ளை பண்ணி உள் சைடு வந்து இப்போ நான் ஒட்டிகிட்டே வரேன். அந்த டப்பாவுக்கு உள் சைடில் கொஞ்சம் கொஞ்சமாக ஹாட்லூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த தெர்மோகோல் ஷீட்ஸ் எடுத்து ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி அந்த மாதிரி ஃபுல்லாக நீங்கள் ஒட்டி அசம்பிள் பண்ணும்போது அது நல்லா பெண்டாகி இருக்கிறனால பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இதே மாதிரி ஒரு லேயர் ஒட்டி முடிச்சிட்டதுக்கப்புறம் இன்னொரு லேயர் நம்ம இதுக்குள்ளேயே ஒட்டணும். இப்போ நான் வந்து ஒரு லேயர் ஒட்டிட்டேன். ஒரு லேயருக்கு வந்து 7 பீசஸ் கிட்ட தேவைப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களோட டப்பாவை பொறுத்து தான், கொஞ்சம் சின்ன டப்பாவாக இருந்துச்சுன்னா அதை விட கொஞ்சம் கம்மியாக தான் தேவைப்படும். இப்போ 7 பீசஸ் ஒட்டியாச்சு. அதுக்கப்புறம் அதோட சைடில் சைடில் கொஞ்சம் கொஞ்சம் கேப் இருக்கும்ல, அந்த கேப்புக்கு சென்டரில் தின்னு கொஞ்சம் பீசஸ் எடுத்து ஹாட்லூ அப்ளை பண்ணி ஒட்டுறேன். பார்த்திங்கனாலே தெரியும், அதுவுமே உள்ளுக்குள்ளே தான் ஒட்டுறேன், வெளி சைடு ஒட்டக்கூடாது, உள்ளுக்குள்ளே ஒட்டிக்கோங்க. அப்போ தான் நல்லா நிறைய பீசஸ் ஒன்றா இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், உள்ளுக்குள்ளே வச்சு ஒட்டிட்டேன். இப்போ இந்த மாதிரி நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஓகே, இப்போ இந்த டப்பாக்கு கீழே எல்லா இடத்துலையும் என்ன பண்ண போகிறோம்னா இந்த ட்ரையாங்கிள் ஷேப்ஸை வச்சு ஒட்ட போகிறோம். ஓகே, இப்போது ஹாட்லூ அப்ளை பண்ணிக்கோங்க. ஹாட்லூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த ட்ரையாங்கிள் ஷேப் வச்சுருக்கோம்ல, அதுவுமே அதே மாதிரி தான். நம்ம பெண்ட் பண்ண அந்த பக்கம் வந்து வெளியில் சைடு வர மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி பார்த்துட்டு பக்கத்து பக்கத்தில் ஹாட்லூ அப்ளை பண்ணி ஒட்டிகிட்டே வாங்க. ரொம்ப நெருக்கமாக நம்மளால் ஒட்ட முடியாது, இதை வந்து கொஞ்சம் அகலகலமாக தான் ஒட்ட முடியும். ஒட்டிட்டு அதுக்கு கீழே கீழே ஒட்டுறோம் இல்லையா, அந்த இடத்துல வந்துட்டு அந்த மேலே இருக்கிற இடம் தெரியாத மாதிரி அந்த கேப் வந்து மறைக்கிற மாதிரி பார்த்து ஒட்டிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒட்டும் போது நம்மளுக்கு அந்த மேலே இருக்கிற கேப் வந்து லைட்டாக லைட்டாக மறையும். இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் தெரியதான் செய்யும். நம்ம லாஸ்ட்டாக வந்து கலரிங் பண்ணிட்டு
பண்ணிட்டதுக்கப்புறம் அது தெரியாத மாதிரி ஃபுல்லாக இடத்துலையும் நம்ம கலரிங் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒன்றும் அவ்வளோ தெரியாது. ஓகே, இதே மாதிரி அடுத்தடுத்த லைன்ஸில் அதே மாதிரி அந்த கேப் தெரியாமல் கீழே கீழே ஒட்டிகிட்டே வரேன். வேறு எதுவுமே கிடையாது. ட்ரையாங்கிள் ஷேப்ஸ் கட் பண்ணணும், அதை வந்து அந்த டப்பாவை சுற்றி கவர் பண்ணுறோம். கொஞ்சம் பெரிய ட்ரையாங்கிள் ஷேப்ஸ் கொஞ்சம் பீசஸும், அப்புறம் சின்ன ட்ரையாங்கிள் பீசஸ் கொஞ்சம் நிறையவும் கட் பண்ணிவிட்டு ஒட்டிகிட்ருக்கோம். ஓகே, இது ஈஸி தான் நினைக்கிறேன். கண்டிப்பாக குட்டீஸ் அண்ட் பெரியவங்க எல்லாருமே ட்ரை பண்ணலாம். பார்க்குறதுக்கு ஒரு ஃப்ளவர் வாஸ் மாதிரி நல்லாயிருக்கும். ஓகே, இப்போது இது கீழ் லைன் வரையும் ஒட்டிட்டேன் நான். அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த கேப் தெரிஞ்சிச்சு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த கேப்பும் தெரியாமல் இருக்கிறதுக்காக அதுக்கு மேலே இன்னொரு லேயர் கீழே மட்டும் இன்னொரு லேயர் ஒட்டுறேன். ஏன்னா அது ரொம்ப அகலமாக தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு, அதனால் அவ்வளோதான். இப்போ ஃபுல்லாக ஒட்டி முடிச்சாச்சு. இன்னும் கொஞ்சமும் நீங்கள் நெருக்க நெருக்கமாக ஒட்ட முடியும்னா ஒட்டிக்கோங்க. எனக்கு முடிஞ்சளவு நான் வந்து முடிஞ்சளவு நெருக்கமாக ஒட்டிட்டேன், அவ்வளோதான். இப்போ இதுக்கு வந்து கலரிங் பண்ண போகிறோம். நான் வந்து க்ரீன் கலர் தான் பண்ணுறேன். ஆக்சுவலி இதுக்கு க்ரீன் கலர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நம்மளுக்கு பிடிச்ச என்ன கலர் வேணால் பண்ணிக்கலாம், ஒரு கோல்டன் கலர் கூட பண்ணிக்கலாம். அது வந்து ஸ்ப்ரே பெயிண்ட் இருந்துச்சுன்னா அதை கூட ஃபுல்லாத்துக்கும் அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். அது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் பண்ணுறதுக்கு. நான் வந்து க்ரீன் கலர் பண்ணுறேன். ஓகே, நம்மளோட இஷ்டம் தான். இப்போது இதை சுற்றியுமே க்ரீன் கலர் பண்ணிக்கலாம். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த சின்ன சின்ன கேப்ஸ் தெரியாமல் இருக்கிறதுக்காக அந்த டப்பா இருக்கு இல்லையா, அந்த டப்பாக்குள்ளேயும் வந்து அந்த ப்ரஷை நல்லா வச்சு அதை கலர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த கேப் தெரியாமல் பார்க்குறதுக்கு ஃபுல்லாக ஃபினிஷிங் கவரான மாதிரி இருக்கும். இப்போ இதுக்கு மேலே அதே மாதிரி கீழே எல்லா சைடும் கலர் பண்ணிக்கோங்க. உள்ளுக்குள்ளேயும் முடிஞ்சால் கலர் பண்ணிக்கோங்க. உள்ளுக்குள்ளேயும் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். பட் வந்து உள் சைடு அவ்வளோ வெளியே தெரியாது. உள் சைடு நம்ம ஃப்ளவர் வாஸ் மாதிரி ஃப்ளவர் போட்டு வச்சுக்கலாம், அது வந்து லைட் செட்டப் பண்ணி வச்சுக்கலாம். அது எல்லாமே நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். கலர் பண்ணிவிட்டு காய வச்சுட்டு எடுத்து அது எல்லாமே செஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு கலர் பண்ணி காய வச்சிடலாம். இப்போ கலர் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் கிட்டே காய வச்சு எடுத்துட்டேன் நான். நல்லா காஞ்சிருச்சு. கலர் பண்ணும்போது முக்கியமாக வாட்டர் மிக்ஸ் பண்ணிடாதீங்க, அப்படியே வந்து கலர் பண்ணிவிடுங்க. ஓகேயா? ஓகே, நெக்ஸ்ட்டு இது பார்க்குறதுக்கு இந்த அன்னாச்சி பழத்தோட மேலே இருக்கும்ல அந்த முள் மாதிரி எல்லாம் இருக்கும்ல, அது மாதிரியே இருந்துச்சு. சரி, அது மாதிரி ஒரு ஃபினிஷிங் இருக்கணுங்கிறதுக்காக சும்மா ஒரு எல்லோ கலர் பலூன் எடுத்துகிட்டு அதை ஊதிட்டு அதில் அன்னாச்சி பழம் மாதிரி நான் சும்மா வரைஞ்சிட்டு உங்களுக்கு சும்மா வச்சு காட்டுறேன். ஓகேயா? நம்ம இந்த மாதிரி பர்பஸ்க்கு இதை யூஸ் பண்ண போகிறது இல்லை. அப்படி நீங்கள் இந்த மாதிரி பிடிச்சிருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. சின்ன ஒரு ஐடியா, அவ்வளோதான். பார்க்குறதுக்கு எனக்கு அப்படி தோணுச்சுன்றனால சும்மா உங்களுக்கு வச்சு காமிச்சு. அப்படி உங்களுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுட்டு ஒரு பலூனில் வந்து இந்த அன்னாச்சி பழம் மாதிரி வரைஞ்சி ஒட்டி வச்சுக்கோங்க. பட் நான் அந்த மாதிரி யூஸ் பண்ண போகிறது கிடையாது. நான் வந்து லைட் செட்டப் பண்ணி பார்க்க போகிறேன். ஃபஸ்ட்டு என்கிட்ட இந்த மாதிரி ஒரு லைட் இருந்துச்சு. இந்த லைட் வந்து எப்படின்னா நிறைய லைட் ஒன்றா இருக்கும், பேட்டரி லைட் தான். அதை ஆன் பண்ணணும்னா இந்த மாதிரி இருக்கும். அதை தூக்கி நான் இந்த மாதிரி மேலே போட்டு பார்த்தேன். ஃபஸ்ட்டு மேலே போட்டு பார்த்தாலும் நல்லா தான் இருக்குது. மேலே அதுக்கு மேலே வச்சாலும் லைட் செட்டப் நல்லா தான் இருக்குது. பட் இது உள்ளுக்குள்ளே வச்சா எப்படி இருக்கும்னு பார்த்தேன். அதாவது அந்த உள்ளே பாட்டில் வச்சுருக்கோம்ல அந்த டப்பா, அந்த டப்பாக்குள்ளே வந்து இந்த லைட் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆன் பண்ணி பார்த்தா எப்படி இருக்குன்னு பார்த்தேன். செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த சின்ன சின்ன கேப் இருந்துச்சு இல்லையா, அந்த கேப் வழியாக அந்த வெளிச்சம் தெரியும் போது ரொம்ப சூப்பராக இருந்தது. இதை நம்ம லைட் ஆஃப் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். லைட் ஆஃப் பண்ண பிறகு சூப்பராக இருக்கும். நான் இப்போ லைட் ஆஃப் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பாருங்களேன், லைட்டை ஆஃப் பண்ணிட்டேன். செம்மையாக இருந்துச்சு சீரியஸ்லி சொல்கிறதுக்கு. இப்போ காஸ்ட்லியான ஒரு லைட் செட்டப்பு, நைட் லேம்ப்லாம் நம்ம வாங்குவோம்ல, அந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங் இதில் கிடச்சிச்சு. அதோடைய லுக்கு அப்படியே வந்து வெளியே தெரிஞ்சிச்சு. அந்த ஷேடோ அடிக்கும்ல அது வந்து அப்படியே வெளியே தெரிஞ்சிச்சு. சூப்பராக இருந்துச்சு. நான் இப்போ வந்து கையில் வச்சு அப்படியே சுற்றி காமிச்சிட்டே இருக்கேன் பாருங்கள். கொஞ்சம் தூரத்துலேருந்து நீங்கள் வச்சு பார்க்குறீங்க அப்படின்னா, அதாவது கட்டி தொங்க விடுறீங்க எங்கன்னா வந்து தொங்க விட்டுகிட்டே இருக்கீங்கன்னா அது பார்க்குறதுக்கு அந்த ஷேடோவோட சூப்பராக இருக்கும். ஒரு செவத்துக்கு பக்கத்தில் நீங்கள் வந்து வச்சுருக்கீங்க, அது வந்து சுற்றிட்டே இருக்குது அப்படின்னா அந்த ஷேடோ ரொம்ப நல்லாயிருக்கும். லைட் செட்டப் மட்டும்தான் கிடையாது, இதில் ஃப்ளவர் வாஸ் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதில் வந்து கொஞ்சம் ஃப்ளவர் போட்டு வச்சுருக்கேன். ஃப்ளவர் போட்டு பார்த்தாலுமே ரொம்ப சூப்பராக தான் இருக்குது. பகலில் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் போட்டு வச்சுக்கலாம், நைட்டில் வந்து லைட் செட்டப் பண்ணி வச்சுக்கலாம். ரெண்டு பர்பஸாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னென்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பட் ரொம்ப ரொம்ப சிம்பிள். நான் இப்போ வந்து அந்த ஃபோனில் இருக்கிற டார்ச் மட்டும் அடிச்சிருக்கேன். பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. நைட்லேயுமே நல்லாயிருக்கும், பகலையும் நல்லாயிருக்கும். ஐடியா பிடிச்சிருக்கா என்னன்னு சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை பை.